ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் டைமில் ரொம்ப சிம்பிளாக குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி. இந்த ஸ்நாக் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பாதி வாழைப்பழம் வந்து சேர்த்துருக்கேன். நான் பெரிய சைஸ் வாழைப்பழமாக இருந்ததுனால பாதி வாழைப்பழம் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வாழைப்பழமாக இருந்ததுன்னா ஒரு வாழைப்பழம் சேர்த்தாலே போதும். வாழைப்பழம் எடுக்கும்போது நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கால் கப் தேங்காய் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது கூட 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு வந்து சாதாரண இடியாப்பம் வைக்கிற பச்சை அரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு இது கூட 1 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஸ்மூத்தான பேட்டராக அடித்து எடுக்கணும். அரைக்கும் போது நான் ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 கப் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். தேங்காய் வாழைப்பழம் கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தான பேட்டராக இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வெள்ளை பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்திருக்கேன், அதில் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். நான் வந்து 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன், அதனால நல்ல ஸ்வீட்டாகவே இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் 1/2 கப் வெல்லம் கூட சேர்க்கலாம். இப்போ 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு வெல்லம் நல்லா கரைஞ்ச உடனே இதை வந்து வடிகட்டி இந்த மாவில் சேர்த்துடணும். சூடான வெள்ளப்பாக இதில் உடனே சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடணும். இதை நல்லா கலந்துட்டோம்னா பேட்டர் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் கடைசியாக 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா வந்து சேர்த்துருக்கேன். பேக்கிங் சோடா மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது நல்ல ஸ்பாஞ்சியாக கேக் மாதிரி வேணும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஆப்ப சோடா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போது இதை நல்லா கலந்துட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இது இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் நான் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதில் 1/4 கப் போல் தேங்காவை நெய்யில் வறுத்துட்டு எடுத்து வச்சிடலாம். தேங்காவை நெய்யில் வறுத்துட்டு சேர்த்தோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் நல்லா பொன்னிறமானதும் இதை மாற்றி வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ அதே நெய்யில் 1 டம்ளர் வந்து இந்த மாதிரி சென்டரில் நான் வச்சுருக்கேன். சென்டரில் 1 டம்ளர் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை வந்து இதில் ஊற்றணும். ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து ஊற்றணும். இப்போ டம்ளர் வந்து சாயாமல் இருக்கிறதுக்காக டம்ளரில் வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வைக்கணும். 1/4 பாகம் வர்ற மாதிரி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஹை ஃப்ளேமில் சைடில் நல்லா ஒட்டி பிடிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்த தேங்காய் எல்லாத்தையுமே இதுக்குள்ள மேலே அப்படியே சேர்த்துடலாம். சைடில் நல்லா ஒட்டி பிடிச்சதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். அப்போ தான் தேங்காய் வந்து அடியில் போகாமல் இருக்கும். இப்போ இதுக்கு கரெக்டான மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் இது 1-10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து குக் ஆகி வந்திருக்கும். இப்போ அடியில் தோசை தவா போட்டுட்டு இது 1-10 நிமிஷம் இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் 1-10 நிமிஷம் இருக்கட்டும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்துல இது ரெடி ஆயிரும். இப்போ 20 நிமிஷம் ஆயிருக்கு, நல்லா குக் ஆகி வந்திருக்கு. மேல் பாகம் மட்டும் குக் ஆகாமல் இருக்குது நம்ம வாழைப்பழம் சேர்த்ததுனால. இதை வந்து நம்ம தோசை தவாவில் போட்டு இது 1-2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். இப்போ டம்ளரை மெதுவாக அந்த மாதிரி எடுத்துட்டு 1 நான்ஸ்டிக் தோசை தவா எடுத்திருக்கேன். அதில் இதை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டு இது 1-2 நிமிஷம் இருக்கட்டும். அடிப்பாகம் கொஞ்சம் கூட கரிஞ்சு போகாமல் சூப்பராக வந்திருக்கு. இதை அப்படியே மூடி வைக்கணும். இது 1-2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம மாற்றிடணும். அவ்வளோதான், நல்ல சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து கட் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம இதில் வாழைப்பழம் அரிசி மாவு வெல்லம் எல்லாம் சேர்த்ததுனால ரொம்பவே நல்லா இருக்கும்.
இந்த சாஃப்டான ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்நாக் ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன். நம்ம தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் சேர்த்ததுனால சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும்.